சென்னையில் எலிமருந்து நெடி சர்ச்சை விவகாரத்தில் தனியார் நிறுவன உரிமையாளரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை குன்றத்தூர் அருகே குழந்தைகள் இறப்பு விவகாரத்தில் வீட்டின் அறையில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் எலிமருந்து வைத்ததே காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மணஞ்சேரியைச் சேர்ந்த தனியார் வங்கி மேலாளர் கிரிஜனன் தனது மனைவி பவித்ரா மற்றும் 1 வயது ஆண் குழந்தை மற்றும் 6 வயது பெண் குழந்தையுடன் வசித்து வருகிறார். வீட்டில் எலித்தொல்லை இருப்பதாக கிரிதரன் சொன்னதன் பேரில் யூனிக் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தினர் அவரது வீட்டு அறைகளில் மருந்து வைத்துள்ளனர். அடுத்த நாள் மூச்சுத்திணறல் மற்றும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதில் 2 குழந்தைகளும் உயிரிழந்தனர். கணவன் மனைவி இருவரும் ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எலிமருந்து வைத்த தினகரன் மற்றும் சங்கர்தாஸ் ஆகியோரை கைது செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள தனியார் நிறுவன உரிமையாளரை தேடி வருகின்றனர். 3 இடங்களுக்கு பதில் 12 இடங்களில் அளவுக்கு அதிகமாக எலிமருந்து வைத்ததை உயிரிழப்புக்கு காரணம் என தெரிவித்துள்ள போலீசார் தனியார் நிறுவனம் கொள்முதல் செய்யும் மருந்தின் தன்மையை ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளனர். விதிகளை மீறி செயல்பட்டிருந்தால் நிறுவனத்திற்கு சீல் வைக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளனர். சென்னை குன்றத்தூரில் எலிகளை கொள்வதற்காக வைத்திருந்த மருந்தின் நெடியில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் சிகிச்சையில் உள்ள கணவன் மனைவி ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குன்றத்தூரில் வசித்து வந்த தனியார் வங்கி பணியாளரான கிரிதரனின் வீட்டில் எலிகள் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் பூச்சி மருந்து தெளிக்கும் நிறுவனத்தினரை அழைத்து வந்த கிரிதரன் புதன்கிழமை இரவில் வீட்டில் எலி மருந்து வைத்தார். பின்னர் வீட்டின் கதவு ஜன்னலை அடைத்துவிட்டு அனைவரும் உறங்கினர். வியாழக்கிழமை காலை எழுந்தபோது கிரிதரன் அவரது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனின்றி 2 குழந்தைகளும் உயிரிழந்தனர். கிரிதரனும் அவரது மனைவி பவித்ராவும் போரூர் தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது அவர்கள் ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. எனினும் 2 நாட்களுக்கு ICU வைத்து கண்காணிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தைகள் உயிரிழந்த தகவலை இன்னும் சிகிச்சையில் இருக்கும் பெற்றோரிடம் தெரிவிக்காததால் குழந்தைகளின் உடல்கள் உடற்கூர் ஆய்வு செய்யப்படாமல் வைக்கப்பட்டுள்ளன. சென்னை குன்றத்தூரில் எலிகளை கொல்வதற்காக வைத்த மருந்தின் நெடியில் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு 2 குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் பூச்சி மருந்து தடைக்கும் அறைக்குள் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்லக்கூடாது என அவசர சிகிச்சை மருத்துவ நிபுணர் அகஸ்திய பாரதி தெரிவித்துள்ளார். பெஸ்ட் கண்ட்ரோல் டீமுடைய ஆலோசனை இல்லாமல் அதை அதிகமாக அடிக்கிறதுனாலையோ இல்லை அடித்து முடிச்சுட்டு அதுக்கான போதுமான அவகாசம் கொடுக்காமல் அந்த அறையை பயன்படுத்துறதுனாலையோ ஸ்பெஷல் பாப்புலேஷன் சொல்லுவோம், ப்ரெக்னன்சி, சில்ட்ரன், அப்புறம் பெட்ஸ், இவங்கெல்லாம் வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே அந்த அறையை பயன்படுத்துறதுனாலையும் நிச்சயமாக வந்து நுரையல் பாதிப்பு ஃபஸ்ட்டு ஏற்படும், மூச்சு திணறல் வரத்துக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதிக நெடியால் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணிகள் எளிதில் பாதிக்கப்படலாம் எனவும் அகஸ்திய பாரதி தெரிவித்தார். ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒவ்வொரு வேலிடிட்டி டைம் இருக்குது. அது முடிகிற வரைக்குமே அந்த பயன்படுத்தின அறைய யாரும் உள்ளே போகக்கூடாது, தவிர்க்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். மேஜர் சைடு எஃபெக்ட்ஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுங்கிறது நம்ம சைடில் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் க்யூரபிள் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஆன்டிடோட்டுன்னு சொல்லுவோம், எதிர்மருந்து கிடையாது. பூச்சி மருந்து பாதிப்புக்கு எதிர்மருந்து கிடையாது எனவும் மருத்துவ நிபுணர் அகஸ்திய பாரதி தெரிவித்தார். நாம் தமிழர் கட்சிப் பணிகளில் ஈடுபட்டு வந்த புகாரில் நெல்லை மாவட்ட நிலை எடுப்பு தாசில்தார் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்ட நிலை எடுப்பு தாசில்தாராக இருப்பவர் செல்வகுமார். இவர் மனைவி சத்யா நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக உள்ளார். மேலும் நெல்லை நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தலிலும் சத்யா போட்டியிட்டுள்ளார். இந்நிலையில் சத்யாவின் கணவரான தாசில்தார் செல்வகுமார் கடந்த சில மாதங்களாக நாம் தமிழர் கட்சி பணிகளில் ஈடுபட்டு வந்ததாக புகார்கள் எழுந்தன. இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முதற்கட்ட விசாரணை நடத்தினார். இதையடுத்து நெல்லை மாவட்ட நிலை எடுப்பு தாசில்தார் செல்வகுமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை மேற்கொள்ள மாவட்ட வருவாய் அலுவலருக்கும் ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மண்டல பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று திறக்கப்பட்டது. மாநில தேவசம்போர்டு அமைச்சர் முன்னிலையில் கோவில் நடையை மேல்சாந்தி உள்ளிட்டோர் திறந்து வைத்தனர். வழக்கமாக மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படும் நிலையில் முதல் நாளில் தரிசனம் செய்ய 30,000 மேற்பட்ட பக்தர்கள் குவிந்ததால் 1 மணி நேரம் முன்னதாக 4 மணிக்கே நடை திறக்கப்பட்டது.
இதன் பின்னர் நாள்தோறும் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும் எனவும், இரவு 7 மணிக்கு புஷ்பாபிஷேகம் மற்றும் அத்தாள பூஜையை தொடர்ந்து இரவு 11 மணிக்கு அறிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு நடை அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 41 நாட்கள் மண்டலகாலம் நிறைவு பெற்ற பின்னர் அடுத்த மாதம் 26ஆம் தேதி நடை அடைக்கப்பட்டு மீண்டும் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30ஆம் தேதி நடை திறக்கப்படும் எனவும், சிகர நிகழ்ச்சியான மகரவிளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் அடுத்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் சங்குலி முழங்க விடிய விடிய கிரிவலம் சென்றனர். மலையே அண்ணாமலையாராக காட்சிகளிக்கும் தலமான திருவண்ணாமலையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம். ஐப்பசி பௌர்ணமியை முன்னிட்டு கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையாருக்கும் முன்னாமலை அம்மனுக்கும் அலங்கார ஆராதனை நடைபெற்றதை தொடர்ந்து பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டனர். இங்க நான் வந்த பிறகு பல விஷயங்கள் நடந்து மேல மேல முன்னேறி தான் போய் இருக்கிறோம். போலீஸ் பாதுகாப்பு மற்றும் வந்து பண்ணுற ரெஸ்ட் ரூம் அந்த வசதிகள்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து போனாலும் ஒரு மன திருப்தி இருக்குது. தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் திரண்டனர். பக்தர்கள் கிரிவலத்தில் பங்கேற்றனர். ஆரணி அருகே வானுயர உயர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் சிவலிங்க காட்சி தான் இது. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சியில் பர்வதவர்த்தினி உடனுறை ராமநாதேஸ்வர கோயில் சாமிக்கு அன்னப்படையல் விழா நடைபெற்றது. உணவு தானியங்களால் அலங்கரிக்கப்பட்ட லிங்கத்தை பக்தர்கள் தரிசித்தனர். பெரம்பலூர் மாவட்டம் அலிகண்டபுரத்தில் உள்ள வாலீஸ்வரர் கோயிலிலும் அன்னப்படையலோடு மகா தீபாராதனை நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கைலாசநாதர் கோயிலில் நடைபெற்ற விழாவில் திரளான மக்கள் வழிபட்டனர். முன்னதாக வாசனை திரவியங்களால் ஆராதனை நடைபெற்றது. ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சாமிக்கு அன்ன அலங்கார வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது.